தேங்க் யூ. இப்போ சொல்லுங்க என்னாச்சு? நம்மள எத்தனை பேர் இதை நோட்டீஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரில. ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடி 14.5% சர்வீஸ் டாக்ஸில் 0.5% ஸ்வச் பாரத்க்கு போச்சு. ஆனால் நாடு சுத்தமாச்சா? ஒரு சுத்தமான நாடுங்கிறது அதோடைய ரோட்லையும் தெருவுலையும் மட்டும் இல்லை, ரோட் சைட் வால்ஸ்லையும் பில்லர்ஸ்லையும் இருக்கு. குழந்தை பிறந்ததுக்கு பிறந்த குழந்தைக்கு பேர் வைக்க, தொட்டில் போட, அதே பொன் குழந்தையா இருந்துச்சுன்னா அது வயசுக்கு வந்ததுக்கும் கல்யாணம் பண்றதுக்கும், எழவு விழுந்தா கூட போஸ்டர் ஒட்டுறோம். எழவு ரீசனே இல்லாம போஸ்டர் ஒட்டுறோம். கட்சி தலைவரை பாராட்டி ஒரு போஸ்டர் ஒட்டுறோம், எதிர்கட்சி தலைவரை தாக்கி இன்னொரு போஸ்டர் ஒட்டுறோம். ஏதோ ஒரு கட்சி தலைவர் ஏதோ ஒரு ஊருக்கு போறதுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம, அவர் போற வழியெல்லாம் அவர் அதை பாப்பாரா இல்லையான்னு கூட கவலையே இல்லாம அடிமட்ட தொண்டர்கள் போஸ்டர் ஒட்டுறாங்க. பிஎம் வந்தா வா தலைவான்னு சொல்லி போஸ்டர் ஒட்ட ஒரு கும்பல், வராத கோ பேக்னு சொல்லி போஸ்டர் ஒட்ட இன்னொரு ஒரு கும்பல். வீம்புக்கும் தற்பெருமைக்காக மட்டுமே இத்தனை போஸ்டர்ஸ். இது ஒரு பக்கம் இருக்க ஒரு சினிமா ஹீரோ, அவர் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு போஸ்டர், அவரோட பர்த்டேக்கு ஒரு போஸ்டர், அவரோட வெட்டிங் டேக்கு ஒரு போஸ்டர், அவருடைய அம்மா அப்பாவுடைய பர்த்டேக்கு ஒரு போஸ்டர், அவர் சைக்கிள் ஓட்டினா போஸ்டர், கார் ஓட்டினா போஸ்டர், பைக் ஓட்டினா போஸ்டர். எது கொட்டுறோம் தெரியாது, ஆனா ஓட்டணும். நான் கெத்துங்கிறத காட்டுறதுக்காகவே கட் அவுட் விழுந்து ரோட்ல போறவன் எவன் செத்தா எனக்கு என்ன? நான் என் பெருமே டப்பா அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஊருக்குள்ள ஒரு ஃபிளைஓவர் கட்டிடக்கூடாது, அதை கட்டி முடிக்கிறதுக்குள்ள அதோட பில்லர்ஸே தெரியாத அளவுக்கு எக்கச்சக்க போஸ்டர்ஸ் ஒட்டிடணும். சுவர் உறிஞ்சி மாதிரி எவ்வளோ குப்பை, அசிங்கம். ஆனா இதெல்லாம் நம்ம கண்டுக்கிறதே இல்லை, ஏன்னா இதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள நடக்கலைல்ல, ரோட்ல தானே. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியல, கோவம் வந்துச்சு, எழுதுனேன். ஆ, நம்ம ஊர்ல தான் கோவப்பட்டு எதையாவது தட்டி கேட்டா பெரிய குத்தம்ல, அதுக்காக மிரட்டதான் இத்தனை ஃபோன் கால்ஸ். பழைய வேலையும் போச்சு. ஃபேம் தேவைப்படுது, இங்க பாதி பேர் பப்ளிசிட்டி பைத்தியம். காசு இல்லாதவன் இல்லாட்டு போயிட்டு தனித்தனே பெருமையா பேசிக்கிறான், காசு இருக்கிறவன் போஸ்டர் அடிச்சுக்கிறான். மக்கள் வரி பணத்துல கட்டின பஸ் ஸ்டாப், பஸ் ஸ்டாண்ட், பார்க்கலாம் என்னமோ அவன் சொந்த காசுல கட்டின மாதிரி அவன் பேரை கொட்டெழுத்துல போட்டுக்கிறாங்க. நம்ம மக்களும் பா நம்மளுக்காக எவ்வளவு செய்யறாங்கன்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு ஓட்டு போடுறோம். இங்க எல்லாரும் தப்பா இருக்கும்போது யார தப்புன்னு கை காட்டுறது? அப்படி கை காட்டுறதும் தப்பு தானே? நம்ம கரெக்டா இருக்கலாம், ஐ மீன் ட்ரை பண்ணலாம், அப்ப எல்லாரையும் குறை சொல்லலாம். சொல்லலாம், ஆக்சுவலி சொல்லணும், அட்லீஸ்ட் சொல்லவா செய்யறோமே. யூ ரைட், ஐல் சப்போர்ட். தேங்க்ஸ் ஆகாஷ். வீட்லேருந்து எழுத பிடிக்கும்னு சொன்னீங்க, போதும், கம் ஆன். ப்ளசண்டாக பிஸியாக இருக்கும்போது தாட் ப்ராசஸ் நிறையா வரும். அண்ட் யூ கேன் கம் ஹியர், இது என் ஃப்ரெண்டோட ரெஸ்டாரண்ட் தான், ஸ்பெஷலாக டீ போட சொல்கிறேன், குடிச்சிட்டே எழுதுங்க. யூ நோ வாட், நம்மளை நம்ம ப்ளசண்டாக வச்சுக்கிட்டாலே நம்ம கோவத்தில் திமிர் இருக்காது, ஏன் இருந்தால் இருக்கும்.